Okay, we can start. Thank you, ma'am. Good morning, student. Good morning, ma'am. Today my topic universal relations of primary education. First adhula introduction paaka porom adhula enna na 6 to 14 age group la irukra ella student ku kandipa vande primary education kedaikanum appdin avanga solranga adhum free ah kedaikanum appdinu solranga adhu dhaan enna appdina universal relations of primary education இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கம்ப்ளீட்டாக இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 45 அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதில் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து அந்த 8 இயர்ஸ், அந்த பிரைமரி எஜுகேஷன்லாம் அந்த 8 இயர்ஸ், அந்த 8 இயர்ஸ்க்குள்ளே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட். இந்த கான்செப்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 45 அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ப்ரைமரி ஸ்கூலில் அந்த 8 இயர்ஸ்க்குள்ளே உள்ள எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த எஜுகேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாலே அவங்க கம்பல்சரியாக அவங்கள வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். இப்போ வேறு லொக்காலிட்டிக்கு மாறினா கூட அவங்க வந்து வேறு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிடணும், எந்த ஒரு சுச்சுவேஷன் காண்டியும் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சலேஷன்ஸ் ஆஃப் பிரைமரி கான்ஸ்டிடியூஷன் வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது 1960க்குள்ளே இதை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய டியூட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் இன் அச்சீவிங் யூனிவர்சல்ஸ் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், அதாவது இந்த 1960க்குள்ளே அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து அவங்களால முடியல. அதாவது அவங்க வந்து இயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. 1970, 1976, 1980 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு கோல் வந்து செட் பண்ணுறாங்க, அது வந்து என்ன ரீசனால அந்த கோலை வந்து அவங்களால செட் பண்ண முடியலை, அதாவது அந்த 10 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலியோட பொருளாதார நிலை கஷ்டம்தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற தேவைகளை வந்து அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி செய்கிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க சில்ட்ரன்ஸை வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியும் அவங்க அந்த பேரண்ட்ஸ்லாம் எதுவுமே கேட்கல. அப்போ அவங்க வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வரணும், நிறைய மோட்டிவேட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. இதனாலேயும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இதனாலேயும் இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இக்னோரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். மேம் கேட்குதா? ஹலோ ஹலோ அகில, கேக்குது? கேக்குது, நீங்க நடத்தேன். ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களாலையும் இது ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கான இதுவும் ஒரு ரீசன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சில்ட்ரன்ஸை வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்தால் தான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்கும் அந்த சொசைட்டியில், அவங்க அந்த சொசைட்டிக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் ஒரு ரீசன் இந்த யூபிஇ அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனல் அண்ட் எத்தினிக் பேரிஸ், என்னென்னா நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க, எத்னிக் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க, அவங்களை சுற்றி உள்ளவங்க அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடப்பாங்க. ஸோ இதனாலையும் அவங்க வந்து இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், என்னென்னா கேர்ள்ஸ் சைல்டு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பெரிய ரூல்ஸ் வந்து முன்னாடி இதிலலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு சாரு, எங்கள் மாமா ஒரு சாரு, ஆனால் எங்கள் அம்மா வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே, அதாவது 8th முடிச்சோன்னே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்க, அது முடிச்சோன்னே நீ வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. அவங்க நினச்சாலுமே இந்த சுற்றி உள்ளவங்க இருப்பாங்கல்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அவங்கள வந்து நீ இப்படி இருந்தால் இப்படி தான் இப்படி ஆயிரும் அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணி
அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம பண்ணிட்டாங்க எங்க எங்க அம்மா வீட்டுல. அப்படிதான் முன்னாடி காலத்துலயும் அப்படிதான் இருந்தாங்க. சோ அதுவும் ஒரு ரீசன், நம்ம நல்லா இருந்தாலும் நம்மள சுத்தி உள்ளவங்களை வந்து நம்ம நல்லா இருக்க விட மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் லொகேட், ஸ்கூல் வந்து ரொம்ப தூரம் இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப தூரம் இருந்தா அவன் போகமா போக மாட்டோம்ல, அதே மாதிரிதான் அவங்களும். இப்ப வந்து ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஹில்ஸ் ஏரியாஸ் பக்கத்துலதான் இருப்பாங்க. அப்ப மலை காடு தாண்டி இதெல்லாம் தாண்டி அவங்க வரணும். சோ அவங்க வந்து உட்காந்து ஸ்கூல்ல வந்து உட்கார்றதுக்குள்ள என்னடா இது அப்படின்னு ட்ரை ஆயிரும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும். சோ அதனாலயும் அந்த இதை அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ரீசன், ஸ்கூல்ல கொடுக்குற எஜுகேஷன் ப்ராக்டிஸ், அவங்களோட எஜுகேஷன் வந்து ப்ராக்டிஸ் லைஃப்ல ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து அந்த எஜுகேஷனால நிறைய டீமோட்டிவேட் ஆனாங்க. அப்போதைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி அந்த எஜுகேஷன் வந்து கிடையாது, அதனால அந்த ஸ்கூல் போற எண்ணமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்ஷியலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ், என்னன்னா இப்போ முன்னாடி இப்போ வந்து ஆர்எம்எஸ் எஸ்எஸ்ஐன்னு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, முன்னாடி வந்து அப்படி கிடையாது. அப்ப வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து 3% ஃபண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது, ஸோ யாருமே மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. அதனாலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் வர்றதுக்கான ஒரு இதாக இருந்தது. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லேப்சஸ், ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருக்கும், அவங்க வந்து நிறைய மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்டே இல்லைன்னா ஸ்கூலில் டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிற வந்து அவங்க வந்து ரொம்ப டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதனாலையும் அந்த இந்த இதை வந்து சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் ப்ராப்ளம், அவங்க வந்து பிஹேவியர் ப்ராப்ளம், மென்டலி சேலஞ்சாக இருப்பாங்க, எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம கூட படித்தா நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க அப்படி, அவங்களுக்கு நிறைய கற்றுக்கிற ஆர்வம் இருக்கும், நம்மளை விட அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், ஆனால் அவங்களால இங்கே வந்து படிக்க முடியாது அவங்களோடைய அந்த ரீசனால். ஸோ அதனாலையும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாப்புலேஷன், இப்போ வந்து 1971 வந்து சென்சஸ் இருக்கும்போது 11.7 crore சில்ட்ரன்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 வந்து 26 crore சில்ட்ரன்ஸ் வந்து இருந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து கூட கூட நம்ம டீச்சரோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ நம்ம அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால அதுவும் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் டேக் டு ப்ரொவைட் யூபிஇ, அதாவது இதெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கான எஃபெக்ட் நம்ம என்ன போடலாம், என்ன பண்ணால் அவங்க வந்து நம்ம வருவாங்க ப்ரைமரி இதில் வந்து சேர்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணி அதுக்கான எஃபெக்ட் கொடுக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பென்ஷன்ஸ் இன் ப்ரைமரி எஜுகேஷன், என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிடச்ச டைமில் வந்து 173,000 ப்ரைமரி ஸ்கூல் வந்து இந்தியாவில் வந்து இருந்துச்சு. பட் 1990 வந்து சர்வே எடுக்கும்போது 5 lakh ஸ்கூல் தான் இருந்துச்சு, 5 lakh ஸ்கூல் இருந்துச்சு. இதில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ லொக்காலிட்டி பீப்புளில் வந்து ஒரு 300 பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஸ்கூல் செட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ இதனால் இது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஆஃப் பீப்புள், தென் என்னென்னா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் வந்து நிறைய கேம்ப் நடத்தினாங்க, சில்ட்ரன்ஸை நிறைய ஸ்கூலில் வந்து என்ரோல் பண்ணாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யூஸிங் கரிக்குலம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், என்ன அப்படின்னா கரிக்குலத்தை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ நம்மளால் ஆக்டிவாக, இப்போ முன்னாடி உள்ள கரிக்குலம்லாம் அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப டிமோட்டிவாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணதுனால அவங்க ஆக்டிவாக ரொம்ப பேஸ்ட் அந்த மாதிரி இதுலலாம் அவங்க வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் வியர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, என்ன அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் வந்து நிறைய பேர் பின்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பு, டெக்ஸ்ட் புக்கு, யூனிஃபார்மு, உண்டு உரை இந்த மாதிரி நிறைய அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாத்துக்கும் மதியம் லஞ்ச் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கும்போது அவங்க பேரண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா சரி நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மோட்டிவேட் ஆனாங்க. அப்புறம் ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்ததுனால அவங்க வந்து நிறைய மோட்டிவேட் ஆனாங்க. இது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன், அது என்ன அப்படின்னா
நிறைய கேம்ப் நடத்துனாங்க. அதாவது பெண்கள் வந்து நீங்க வர கேர்ள்ஸ் வந்து முன்னாடி வரணும், நீங்க வந்து சொசைட்டிக்கு முன்னாடி வந்தாதான் உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய இது என்ன, நீங்க உங்களுக்கு நீங்களே பூர்த்தி செய்ய முடியும், நீங்க வந்து பாய்ஸ் கிட்ட போய் நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸை நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஃபினான்ஷியல் அலவன்ஸ் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் 3% ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, இப்போ 48.5% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் டீச்சிங் எய்டு, லைப்ரரி புக்கு, மெட்டீரியல்ஸு, ஃபண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்கீம். நியூ ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. ஆப்ரேஷன் பிளாக் போர்டில் வந்து மினிமம் லெவல் ஆஃப் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க வந்து டீச்சிங் எய்டு, அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீமில் உள்ளவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு உமன் டீச்சர்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும், மென்ஸும் இருக்கணும் உமன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ், அங்கே உள்ள ரூம்ஸு, அந்த ஸ்கூல்ஸோட பில்டிங்ஸ் எல்லாமே தாக்கு பிடிக்கணும், எல்லா வெதர் லீமே அது வந்து தாக்கு பிடிக்கணும், நல்ல கிரவுண்ட் இருக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. மைக் மியூட்ல இருக்கு அகிலா. சாரி மேம், இட் வில் ஹேப்பன். மேம் இப்ப தெரியுதா? மினிமம் லெவல் ஆஃப் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. டீச்சிங் எய்டு, மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு உமன் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பில்டிங்ஸ் எல்லாமே எல்லா வெதர்லேயுமே தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நல்லா கிரவுண்ட்ஸ் இருக்கணும், செப்பரேட் பாத்ரூம், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து செப்பரேட் பாத்ரூம்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்கீமில் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்ஏனா சர்வ சிக்ஷா அபியா. இது வந்து இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம். இது வந்து 2000 2021 முதல் வந்து இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து 1.1 மில்லியன் குடியிருப்புகளில் உள்ள 192 மில்லியன் குழந்தைகளோட தேவைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கும், ஒரு முழு நாட்டை உள்ளடக்கும் வகையில் ஒரு மாநில அரசுடன் இணைந்தும் அந்த எஸ்எஸ்ஏ வந்து திட்டம் வந்து அந்த ஸ்கீம் வந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 11 lakhs வில்லேஜ் வந்து கவர் பண்ணி ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்காங்க. இதன் மூலமாக இது மூலமாக தான் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஏ பிஇ. இது என்ன அப்படின்னா, ப்ரைமரி ஸ்கூலை வந்து ட்ராப் அவுட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கீம் இது இதழோட பொறுப்பு இவங்களுக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்பிஇ. இந்தியாவில் வந்து கல்வியை மேம்படுத்துவதற்கும் ஒரு ஒழுங்கான முறையில் கொண்டு போவதற்கும் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த என்பிஇ. இது வந்து 1968 வந்து இந்திய அரசாங்கத்தால் பிரதம மந்திரி இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் டைமாக இது வந்து 1986 பிரதமர் ராஜீவ் காந்தியால் இது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டில் வந்து 2020 பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் எல்லாமே யூஸ் பண்ணி யூனிவர்சலைசேஷன்ஸ் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம். மேம் ஓகே, வெரி குட் அகிலா, வெரி குட், சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்ல ப்ரிப்பரேஷன், எக்ஸலன்ட்.